அனைவருக்கும் வணக்கம் லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் போன எபிசோட்லேயும் அதுக்கு முந்தின எபிசோட்லேயும் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசி உங்களுக்குலாம் வந்து தூக்கம் வராமல் பண்ணார் பட்டு அது தவிர அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த ஆசான் ஐடியாஸ் ஆஃப் வெல்த்னு ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது அதில் வந்து ஹேஷ்டேக் சண்டே மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு பேசிக்லி அது வந்து எதுக்கு மோட்டிவேஷன் எனக்கு தெரியல அதை படித்தா வந்து மோட்டிவேட் ஆறுதோட டிமோட்டிவேட் தான் ஜாஸ்தி ஆகும் ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் த சர்காசம் இன் தட் போஸ்ட் ஸோ அதில் வந்து நீங்கள் சில பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க அதாவது மோஸ்ட் பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அதாவது நீ இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் உன்னோட எக்ஸ்பென்ஸில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீ இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு வந்து உன்னோட இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு பெரிய நம்பராக இருக்கணும் இன்கம் ஜாஸ்தி இருக்கணும் எக்ஸ்பென்சஸ் வளரக்கூடாது இன்கம் மட்டும்தான் வளரணும் ஆர் இன்கம் வளர்கிற ஸ்பீடில் எக்ஸ்பென்ஸ் வளரக்கூடாது கடன் இருக்கக்கூடாது லக்கு இருக்கணும் இந்த மாதிரிலாம் பல கதைகளை சொல்லிவிட்டு இதெல்லாம் பல பேருக்கு நடக்காது அதனால் இப்போவே எல்லோரும் முழிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்கே வந்து அது ஒரு ஒரு மினி ஹாரர் மூவி பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடச்சிது ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சரி இதெல்லாம் புரிஞ்சிருச்சு கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் நான் ட்ரை பண்ணுறேன் நான் வந்து எப்படியாவது வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் டியூரிங் ரிட்டையர்மெண்ட்டை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கு எபிசோடில் கவர் பண்ணலாம் ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் லைட் ஸோ முதல்ல வந்து அது அந்த போஸ்ட்டை நான் ஏன் போட்டேன்னு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபயர்லாம் பற்றி பேசுகிறாங்க ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அது வந்து ஐ வாண்ட் டு அச்சீவ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு கும்பல் எதுவுமே ஏதாவது பாப்புலர் ஆனால் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோடைய அப்போசிங் வாய்ஸும் பாப்புலர் ஆகும் அதனால ஆன்டி ஃபயர் ஒரு ஒரு கும்பலும் இருக்குது பணமே இல்லாமல் நிறைய எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமோ அதை இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாமல் ஃபைனான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ்னால் என்னென்னு தெரியாமையே நிறைய பேர் ஃபயர்னா தப்புன்னு பேசிட்ருக்காங்க அது அது அதுதான் எனக்கு ஐம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபவுட் தட் அதனால தான் அந்த போஸ்ட் எழுந்தது என்னென்னே தெரியாமல் எழுதக்கூடாது நான் இப்போது நான் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் ஆகிட்டேன்னா ஓகே ஐ டோன்ட் வாண்ட் டு ரிட்டையர் ஏர்லி ஐ வாண்ட் டு கண்டினியூ ஒர்க்கிங்னு ஒரு ஆள் சொன்னன்னா ஃபைன் ஹி ஹஸ் டன் சம்திங் எனக்கு பணமே இல்லை அவன் வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசவே கூடாது தேர்லி ரிட்டையர்மெண்ட் தப்புன்னு பேசக்கூடாது அட்லீஸ்ட் ரைட் யூ ஷு யூ டோன்ட் நோ வாட் யு ஆர் ஈவென்ட் டாக்கிங் அபவுட் ஸோ ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி ஒழுங்காக பு புரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் முதலே சொல்லிடுறேன் இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ப்ராக்டிக்கலான விஷயம் உண்மைகளெல்லாம் ஸ்லைட்டாக மறைச்சி கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள் தான் இது ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள்லாம் பார்த்தா டெஃபினட்டாக உங்களுக்கு தூக்கம் வராது அதாவது குவாண்டம் மெக்கானிக்ஸை பற்றி சொல்லுவாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரிலேட்டிவிட்டி எல்லாம் பற்றி பேச போது சொல்லுவாங்க முதல் தடவை குவான்டம் மெக்கானிக்ஸ் படிக்கிறவன் புரிஞ்சுதுன்னு சொன்னான்னா அவன் டெஃபினட்டாக போய் சொல்கிறான்னு அர்த்தம் ஏன்னா யாருக்குமே அது புரியாது அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து முதல் தடவை நீங்கள் உண்மையாக இன்புட்ஸோட ரியலிஸ்டிக்காக ப்ராக்டிக்கலாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணிங்கன்னா அதை டெஃபினட்டாக உங்களை பயமுறுத்தணும் இல்லைனா ஏதோ நீங்கள் தப்பு பண்ணுறீங்க இல்லை ரொம்ப பணக்காரங்க ஆ இல்லை உங்களுடைய இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த கேப் இன்கம்க்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் கேப் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது ஆ யுவர் எக்ஸ்பென்சஸ் ஆர் வெரி ஸ்மால் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் ரேராக பயம் வராமல் இருக்கும் முக்காவாசி பேருக்கு பயம் வரணும் தூக்கம் போகணும் அந்த தூ சரி பயம் வந்து எதுக்கு நான் பயத்தை பற்றி பேசுகிறேன்னா பயம் இஸ் வெரி குட் ஸ்டிமுலஸ் அந்த பயம் வந்தால் தான் கெட்ட பழக்கங்கள்லாம் நிறுத்த முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்லாம் நமக்கு வந்து அந்த பயம் வரணும் ஓ இந்த மாதிரி பண்ணால் நம் நம்ம பாடியை அப்யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக அது வந்து நம்மளை பாதிக்குங்கிற அந்த ரியலைசேஷன் வந்தால் தான் அந்த பயந்து வி வில் ஸ்டார்ட் யூனோ ஒர்க்கிங் டுவார்ட்ஸ் அதே மாதிரி தான் ஃபைனான்ஷியல் பிளானிங் ஸோ கன்சிடர் தேர்ட்டி இயர் ஓல்ட் கிராஸ் பே வந்து ஒரு லட்ச ரூபா வச்சுக்கலாம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பர் மந்த் வந்து அறுபது பர்சன்ட் ஆஃப் தட் அறுபது பர்சன்ட்டுங்கிறது நிறைய பேருக்கு கஷ்டம் அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் வந்துடும் அதுக்கே அவங்க வந்து அவங்க வந்து நான் ஒரு வீடு கட்டணும் அதுக்கப்புறம் இன்னொரு வீடு கட்டணும் அங்கே போனோம் இங்கே போனோம் பல கனவுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் இப்போ கண்டுக்காமல் ஒரு ரூபாய் அதுக்கு அதில் அறுபது பர்சன்ட் எக்ஸ்பென்சஸ் அறுபதாயிரம் ரூபா ஐம்பத்தஞ்சு ப வயசில் ரிட்டையர் ஆகணும் அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட்லாம் இப்போவே தப்பு அதுவும் கார்பரேட்டில் வேலை பண்ணுறவங்களுக்குலாம் இம்பாசிபிள் அறுபது வயசுலாம் அவங்க வேலை பண்ணுறவங்களுக்குலாம் இம்பாஸ் ஃபஸ்ட்டு கம்பெனி கைட்டு விட்டுருவாங்க அவங்கள ஐம்பது ஆனாலே அவங்களுக்கு மணி அடிக்க ஆரம்பிச்சிடும் ஐம்பத்தஞ்சு வயசு தாண்டறதுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த்தும் இருக்காது நீங்கள் வந்து டுவெல் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் அ டே ஒர்க் பண்ணாலே உங்களால் ரொம்ப நாள் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது நிற்கு ஒர்க் பண்ணுறவங்களாம் ந நிறைய வேலை பண்ணுறாங்க நம்ம நான் முன்னாடி ஒரு ஆ ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி மோஸ்ட் கார்பரேட் எம்ப்ளாயீஸ்க்கு ஹெல்த்தே கிடையாது ஐ விட வேஜர் தட் மெனி பீப்புள் ஆர் ப்ரீ டயபெட்டிக் டெய் கொலஸ்ட்ரால் பிபி எல்லா பிரச்சனையும் இருக்கும் அதெல்லாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிலேயே இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தாண்டி வேலை பண்ணுறதுலாம் வாய்ப்பே இல்லை ஸோ ஃபிஃப்டி ஃபைஸ் ப்ராக்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வாழணுங்கிற ஒரு கனவுன்னு சொல்ல மாட்டேன் ஐ சே நம்பிக்கைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் தலைவிதின்னு தான் சொல்லுவேன் தலைவிதின்னு விதினு சொல்லுவேன் ஏன்னா இந்த சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோடலாம் குழந்தை பேரம் இப்போ கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தூங்கிட்டா அடுத்த நாள் காலையில் கூடாதுப்பா இப்படிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க நான் கூட இப்போ அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் வயசானா இது ஒரு பிரச்சனை அதெல்லாம் நடக்காது சினிமாவில் வேணால் நடக்கலாம் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கஷ்டப்பட்டு ஐசியூவில் ஒரு பத்து நாள் வச்சு வா வெளி வார்டில் ஒரு பத்து நாள் வச்சு அப்புறம் வீட்டில் ஒரு பத்து நாள் இருந்து நான் சொல்கிறது மினிமம் ஸ்கேல்ஸ் நேரையும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் போகும் உயிர் அது ஏன்னா வேறு வழி இல்லை வே விக் பயப்படுற பேர சில்ட்ரன்லாம் இருக்காங்க விட்டுருன்னா விடமாட்டாங்க நாங்கள் வி டாக்ட் அபவுட் திஸ் என் அந்த எபிசோட் ஸோ எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படியோ ஏதாவது இழுத்து கிழ்த்து முடித்து உயிர் வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறேன் நைன்டி பிளான் பண்ணுறது பெட்டர் பட் எயிட்டி ஃபைவ்னு வச்சுக்கலாம் ப்ராக்டிக்கலாக ஓகே ஸோ இப்போ இது வந்து இந்த அறுபது அறுபதாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்சஸ் அதை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இப்போ முப்பது வயசில் அறுபதாயிரம் ரூபா ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ நான் சொல்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இப்போ இந்த ப்ரொஜெக்ஷனில் முப்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசில் எதுவும் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இல்லை அப்படிங்கிற அசம்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் ஆப்வியஸ்லி இட்ஸ் இம்ப்ராக்டிக்கல் ஆ டெஃபனட்டாக அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வரும் குழந்தைகள் வரும் நம்பர் ஒன் வரும் நம்பர் டூ வரும் நம்ம கெட்டகாரன் கெட்ட நேரம் நம்பர் டூ ட்வின்ஸாக பிறக்கும் யாருக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து வி க நாட் கண்ட்ரோல் தீஸ் திங்ஸ் ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எக்ஸசைஸ் வந்து வருஷா வருஷம் பண்ணணும் இன்றைக்கி எனக்கு முப்பது வயசு நான் ஐம்பது வயசில் ரிட்டையராக போகிறேன் இன்றைக்கி என்னுடைய எக்ஸ்பென்சஸ் அறுபதாயிரம் ரூபாய் அதை நான் வந்து சிக்ஸ் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா எவ்ரி டுவெல் இயர்ஸ் டபுள் ஆகும் ஸோ ஃபார்ட்டி டூவில் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆகும் ஃபிஃப்டி ஃபோரில் டூ பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் ஆகும் ஸோ லிட்டில் பிட் டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் ஆகும் ஃபிஃப்டி ஃபைவ்ல அப்ராக்சிமேட்லி ஸோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் இன்க்ரீஸ் இன்னியோடைய எக்ஸ்பென்சஸ் மட்டும் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஸோ இதை வந்து நான் முப்பத்தொன்னில் திருப்பி இதை செக் பண்ணும் முப்பத்தொன்னில் என்னோட எக்ஸ்பென்சஸ் டிஃப்ரெண்டாக இருக்கலாம் அஃப்கோர்ஸ் இன்னிக்கி இருக்க எக்ஸ்பென்சஸ் சிக்ஸ் சிக்ஸ் பர்சென்ட்டாக ஏறும் அப்ராக்சிமேட்லி ப்ளஸ் அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் வரும் அதையும் நான் ஃபேக்டர் பண்ணேன் ஸோ அப்படி பண்ணேன்னா ஐ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் டு ஸ்பெண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் பர் மந்த் ஐம்பத்தஞ்சு வயசில் என்கிட்ட டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் இருக்கணும் ஃபஸ்ட் இயர் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்டில் ஓகே இது கே சொல்கிறீங்க சரி இதை நினச்சி பாருங்க ஐ எம் கிவிங் திஸ் ஐ எம் கிவிங் திஸ் டாக் டு பீப்புள் ஹூ ஆர் ஃபிஃப்டி ப்ளஸ் எனக்கே பயமாக இருக்குது இப்போவே ஐயோ நான் இதெல்லாம் பேசுகிறேனே என்னால் முடியலையே வேற வழி இல்லை நான் டெக் இஸ் ஆல் ப்ரிப்பேர்ட் நான் ஒன்றும் பண்ண ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்போ நீங்கள் கேட்குறது எல்லாரும் ஒரு வேலிடான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்களா அப்போ தான் இந்த டாக்கை நீங்கள் அட்டன் பண்ணணும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ இது வந்து த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சேலரி ப்ளூ லைன் வர்சஸ் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்சஸ் அதே தான் போன கிராஃபில் பார்த்தது தான் இப்போ பார்த்து விஹவ் ஆட் அட் த சேலரி இன்க்ரீஸிங் அட் ஃபைவ் பர்சன்ட் எ இயர் ஃபைவ் பர்சன்ட் எ இயர்னால் நிறைய கார்பரேட் எம்ளாயீஸ் இருக்கிறாங்க அதெல்லாம் சான்ஸே இல்லை சார் ஃபைவ் பர்சன்ட் இயர்லாம் இன்க்ரீஸே ஆகாதும்பாங்க பட் ஆ ஃபைவ் பர்சன்ட் இயர் இஸ் ஐ திங்க் ரீசனபுள் இப்போ கவர்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா டென் பர்சன்ட் கூட ஏறும் வருஷம் வருஷம் ஏன்னா டிஏ அதெல்லாம் இன்க்ரிமெண்ட்டெல்லாம் சேர்த்தா பட் ஆனால் பேஸ் சேலரி கம்மியாக இருக்கும் ஸ்டார்டிங் சேலரி கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட்டில் பட் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்ட் ஏறும் பட் புரிஞ்சிக்காமல் டேட்டாவை பார்க்காம நிறைய பேர் கற்றுவாங்க எல்லாத்தையுமே இப்போ எல்லோரும் கத்துறாங்க பட் ஆக்சுவல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா என்னோட டே என்னோட சேலரி டேட்டா பார்த்திங்கன்னா டென் டு டுவெல் பர்சன்ட் இருக்குது வருஷா வருஷம் விட் இஸ் எ வெரி குட் ரைஸ் பட் கார்பரேட்டில் வந்து மேபி ஸ்டார்டிங் பேக்கேஜ் வில் பி பெட்டர் பட் இன்க்ரீஸ் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கார்பரேட்டுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லைன்னா நா உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் வராது பட் ஃபைவ் பர்சன்ட் இயர் இன்க்ரீஸ் இஸ் டெஃபினெட்லி அக்செப்டபுள் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருந்துகிட்டே இருக்குது சேல்ரி எக்ஸ்பென்சஸ் கேப் இருந்துகிட்டே இருக்குது இந்த கேப் இஸ் ரீசனபிளி ஹெல்த்தி இந்த கேப் இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடும் பிரச்சனையே இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா ஐம்பத்தஞ்சு வயசில் இந்த சேலரி நிற்க போகுது பட் எக்ஸ்பென்சஸ் நிற்காது ஸோ விட் இஸ் வாட் வேர் வியர் சி நெக்ஸ்ட் ஸோ இப்போது சேலரி நின்று போச்சு பட் எக்ஸ்பென்சஸ் ஆர் நாட் எழுபது வயசு வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் எண்பத்தஞ்சு வரை ப்ரொஜெக்ட் பண்ணால் இன்னும் ஏறும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறுபதாயிரங்கிறது செவன்ட்டி செவன்ட்டி இயர்ஸில் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நோ சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் டூ லேக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ லேக்ஸ் அப்ராக்சிமேட்லி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க ஓகே பென்ஷன் வரும் பென்ஷன் வச்சு மேனேஜ் பண்ணிடலாம் ரெண்டாவதுன்னு என்னுடைய செலவெல்லாம் வந்து கம்மியாகிடும் ரிட்டையர் ஆனால் இது ஒரு செலவெல்லாம் கம்மியாக வாய்ப்பே இல்லை நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்போவும் யூஸ் பண்ண போறீங்க அதை விட பெட்டர் மாடல் யூஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு நீங்கள் கார் யூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் நீட் அ கார் இன் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு மருந்து செலவு டெஃபினட்டா ஜாஸ்தியாகும் கோயிங் டு த டாக்டர் ஜாஸ்தியாகும் டெஸ்ட் எடுக்கிறது ஜாஸ்தியாகும் ஸோ இதெல்லாம் அப்புறம் நீங்கள் வந்து இஃப் யூ ஹாவ் டு டிராவல் அண்ட் விசிட் யுவர் சில்ட்ரன் டெஃபனட்டாக அது ஜாஸ்தியாகும் ஆகும் ஸோ இருந்தால் அதோட காஸ்ட் செலவு செலவுக்கு என்ன பிரச்சனையாக ஏதாவது வந்துட்டே இருக்கும் நமக்கு ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க எனக்கு வந்து ஐ நீட சேல்ரி ஈக்குவல் மை லாஸ்ட் சாரி ஐ நீட பென்ஷன் ஈக்குவல் டு நான் கடைசியாக எவ்வளோ சேல்ரி அந்த அளவுக்கு எனக்கு பென்ஷன் வந்தால் கூட என்னால் வந்து பத்து வருஷம் கூட ஹேண்டில் பண்ண முடியாது அந்த பென்ஷன் பத்து வருஷத்துக்கு கூட போகாது எக்ஸ்பென்சஸ் வந்து அந்த பென்ஷனோட ஜாஸ்தியாக போயிடும் பட் ப்ராக்டிக்கலான பென்ஷன் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் லாஸ்ட் ரான் பே நீங்கள் உங்களோட கடைசி சேல்ரி மூன்று லட்சம்னா பென்ஷன் வந்து ஒன்றரை லட்சம் தான் வரும் ஆர்பிஐ எம்ப்ளாயீஸ்க்கெலாம் நான் இதை முதல்ல சொல்லும்போது அவங்க பெஜரேட் ஆக ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வரும் சேல்ரி பென்ஷன் அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு எதுவும் கிடையாது டிஏ இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பென்ஷன் வந்து இப்போ பே கமிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பே கமிஷன் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கவர்மெண்ட் அது பே கமிஷன் ஹைக் ஆகும்போது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ என் என்னுடைய பெரியப்பா வந்து அவருக்கு ஹீ டேர்ன் எயிட்டி எயிட்டி ஆனதுக்கப்புறம் பே கமிஷன் வந்தது வந்தபோது ஹீ காட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் பென்ஷன் அப்படியே அவரோட பென்ஷன் டபுளாக போச்சு ஸோ அதனால தான் கவர்மெண்ட் போண்டி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று ஆரம்பித்தது சரி அது வேற கதை பட் ஆர்பிஐ எம்ப்ளாயீஸ்க்கு என்ன ஒரு ட்ராஜடினால் அந்த மாதிரி டிஏ கூட கிடையாது டிஏ பென்ஷன்லாம் ஹைக் ஆகாது கடைசி சேல்ரி இந்த எக்ஸாம்பிளில் மூன்று லட்சம்னா ஒன்றரை லட்சம் தான் பென்ஷன் ஃபார் லைஃப் அப்படின்னா நீங்கள் ஹாஃப் பென்ஷன் வாங்கினீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ண முடியும் எக்ஸ்பென்சஸ் ஸோ யூ நீட் அடிஷ்னல் கார்பஸ் வேணும் இது என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா நம்மளுங்க இங்கே ஒரு பிளாட் விற்கலாம் இங்கே ஒரு பிளாட் இருக்குது அது அப்ரிஷியேட் ஆகும்னு அங்கே வாங்குவாங்க அங்கே ஒரு வீடு வாங்குவாங்க இந்த மாதிரி அசட்ஸாக வச்சுருப்பாங்க போர்ட்ஃபோலியோவில் கேஷே இருக்காது கே அதுக்கு இல்லாமல் அப்புறம் என்ன சொல்லுவாங்க இல்லை இந்த இந்த பிளாட்டை வந்து என் முதல் பாயிண்ட்டை கொடுத்துருவேன் அந்த வீடை என்னோடய ரெண்டாவது பொண்ணுகிட்ட கொடுத்துருவேன் அவங்க என்னை பார்த்துப்பாங்க இங்கேயும் அங்கேயும் நான் மாறி மாறி இருந்துப்பேன் இந்த மாதிரிலாம் பிளான் போடுவாங்க இது ரிட்டையர்மெண்ட் பிளான் இல்லை இது வந்து இட்ஸ் அன் எமர்ஜென்சி ஃபண்டு பணம் இல்லைன்னா பசங்கள்கிட்ட போய் கேட்கணும் அது அது பணம் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது தானே பாயிண்ட்டு ஸோ பென்ஷன் டெஃபினட்டாக வேலைக்காது அஃப்கோர்ஸ் பென்ஷன் கேன் பி ஒன் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் என்னோடய ரிட்டையர்மெண்ட் இன்கம் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து வரலாம் அது ஒன் சோர்ஸ் பென்ஷனாக இருக்கலாம் பட் பென்ஷனை மட்டும் நம்புறது விச் அவர் பேரண்ட்ஸ் டிட் நம்மளுடைய பழைய ஜென்ரேஷன்ஸ் நம்பின மாதிரி அந்த பெ அந்த பென்ஷன் கதை ஒர்க் அவுட்டே ஆகாது பிகாஸ் ஆஃப் பணவீக்கம் ஓகே ஸோ தட்ஸ் த பென்ஷன் வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் இறங்குது ஸோ இஃப் யூ ஃபிஃப்டி பெர்சன்ட் இறங்கினா இனிஷியலாகவே முடியாது ஸோ இப்போ திஸ் இஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் அந்த அறுபதாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்சஸ் வந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும் ஸோ அன்னைக்கு இருந்த எஸன்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அஃப்கோர்ஸ் இது அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் மாறும் அது வர வர விவ் டு ஆட் அது வேற விஷயம் ஸோ இந்த ஷார்ட் ஃபால மேத்த எக்ஸ்பென்சஸ் க்ரோத் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க இங்க தான் ரிட்டர்மெண்ட் பிளானிங்கோட ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னோட எக்ஸ்பென்சஸ் வந்து வருஷா வருஷம் ரிட்டையர்மெண்ட்டில் அட்லீஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஏறும் அதை நான் வந்து என்னுடைய கார்பஸில் மேனேஜ் பண்ணோம் ஸோ இந்த கான்ஸ்டன்ட் இன்கம் இல்லாமல் வீட இன்கம் அந்த எக்ஸ்பென்சஸ் ஏறுற மாதிரி என்னுடைய இன்கமும் அதாவது ரிட்டையர்மெண்ட் இன்கம் நான் சொல்கிறது ரிட்டையர்மெண்ட் இன்கமும் வருஷா வருஷம் அந்த அட்லீஸ்ட் அந்த சிக்ஸ் பர்சென்ட்டுக்கு ஏறணும் ஸோ தட் இஸ் த எசென்ஷியல் கோல் ஆஃப் ரிட்டைர்மெண்ட் பிளானிங் ஸோ இது எக்ஸ்பென்சஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் இந்த எக்ஸ்பென்சஸ்ஸை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஐ நீட் அன் இன்கம் விட்ஸ் இஸ் இந்த நெக்ஸ்ட் ஸோ இந்த போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் வந்து அந்த எக்ஸ்பென்சஸ் மாதிரியே இன்க்ரீஸ் ஆகணும் ஐ ஹோப் ஐ எம் கிளியர் இல்லையா இந்த என்னுடைய போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம் கான்ஸ்டண்டாக இருக்கக்கூடாது கான்ஸ்டண்டாக இருந்தால் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது இன்ஃபிளேஷனை பட் இட் சுட் இன்க்ரீஸ் அட்லீஸ்ட் ஃபைவ் பர்சென்ட்டோ சிக்ஸ் பர்சென்ட்டோ எவ்வளோ முடியுமோ பட் இட் ஷுட் இன்க்ரீஸ் இட் சம் லெவல் சிக்ஸ் பர்சன்ட் இந்த எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது இன் இட் ஷுட் மேட்ச் தட் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் ஸோ எனக்கு வந்து நான் ரிட்டையர் ஆகும்போது ஐம்பத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆகும்போது ரிட்டையர் ஆகும்போது ஐ நீட் சம் கார்பஸ் எனக்கு ஒரு நெஸ்ட் எக் வேணும் அந்த கேஷை நான் வந்து பா கொஞ்சம் பென்ஷன் வாங்கலாம் இல்லை கொஞ்சம் வந்து லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை ஹை ரிஸ்க் பாதி கொஞ்சம் ஹை ரிஸ்கில் போடலாம் வாட் எவர் ஐ புட் இட் இன் டிஃப்ரெண்ட் பக்கெட்ஸ் நான் என்ன பண்ணாலும் இந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணு பண்ணுவேன் அதுலேருந்து மாத மாதமோ இல்லை வருஷா வருஷமோ ஐ வில் ட்ரா இன்கம் ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தேவை ஒரு மாதத்துக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து ரெண்டு லட்சம் இன்க்ரீஸ்ட் பை சிக்ஸ் பர்சன்ட் ஸோ லெட்ஸே த்ரீ லேக்ஸ் அடுத்த வருஷம் வந்து த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரி இன்கம் ஏறிக்கிட்டே போகும்மா சாரி எக்ஸ்பென்சஸ் ஏறிக்கிட்டே போகும் இன் ரிட்டையர்மெண்ட் ஸோ நான் அந்த கார்பஸ் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு அதுக்கு ரிட்டர்ன் வரும் அது க்ரோ ஆகும் பட் அந்த கார்பஸ்லேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரா பண்ணிகிட்டே வருவேன் ஸோ இனிஷியலாக வந்து நான் ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் கார்பஸ் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகும் ஏன்னா அதுக்கு ஒரு ரிட்டர்ன் வரும் இல்லையா அதனால அது க்ரோ ஆகும் பட் நான் எனக்கு வயசு ஆக ஆக நான் ட்ராயிங் ஐ வில் பி ட்ராயிங் மோர் அண்ட் மோர் ஏன்னா எக்ஸ்பே இன்ஃப்ளேஷன் நான் ஐ வில் பி ட்ராயிங் மோர் அண்ட் மோர் அப்போ அந்த கார்பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அது குறைஞ்சி ஜீரோ ஆகும் ஜீரோ ஆகும்போது நமக்கு டிக்கெட் வா குடுத்து ஜீரோ ஆகிடணும் நான் பேட்ரி ஜீரோ ஆகுது தட்ஸ் டீசென்ட் வே ஆஃப் சேவிங் சேவிங்கட் பேட்ரி ஜீரோ ஆகுது பெட்டர் எல்லாேருக்கும் நல்லது அந்த எக்ஸல் ஷீட் சொன்ன மாதிரிலாம் நடக்காது வாழ்க்கையில் பட் அதனால தான் நைன்டீன் போட்டுக்கிறது பெட்டர் நைன்டீன் போட்டால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய கார்பஸ் வேணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் கோயிங் ஆ பணம் ஜீரோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஜீரோ ஆகிடுறது பெட்டர் ஓகே ஸோ அது இதுதான் பேசிக் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இந்த மாதிரியான ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் உடைய க்ரோத் அண்ட் ஃபால் ஸோ இந்த மாதிரி எயிட்டி ஃபைவ்ல இத்தனை நாளாக ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் எனக்கு தேவையான இன்கம் கொடுத்துட்டு ஜீரோ ஆகிற கார்பஸ் எவ்வளோ இனிஷியலாக எனக்கு இந்த அமௌண்ட் அந்த ப்ளூ ப்ளூரோவில் நோட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதா ரிட்டைமெண்ட் பிளானிங்கோட பேசிக் ஐடியா வந்து ஃபார் ஒரு லட்சம் முப்பது வயசில் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க அறுபதாயிரம் ரூபா எக்ஸ்பென்சஸோடு இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல தே நீட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் இல்லைனா இட் in இன்டிபெண்ட் இதை முதல் தடவை கேட்குறவங்க என்னை கல் அடித்து அடிக்காதது தான் குறை அது இதுவரைக்கும் நடக்கலை மேபி நடக்கலாம் I don't நோ அதனால்தான் நான் பேசுற இடமெல்லாம் பார்த்து போறேன் ஆன்லைன் கொஞ்சம் பெட்டர் தடவை அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை யூஆர் பட் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதவங்கெல்லாம் இருப்பாங்க எனக்கு முப்பத்திரெண்டு வயசாவது எனக்கு முப்பத்தஞ்சு வயசாவது நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல இன்னுமே நான் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா ஃபைன் இஸ் டைம் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கிறவங்கலாம் வந்து நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சோகமாக நான் என்ன சொல்ல முடியும் தே கேன் நாட் பி இன் இன்டிபெண்ட் டைம் தான் டைம் வேணும் அந்த டைம் இருந்தால் ஹேண்டில் ரொம்ப மலைப்பாக இருக்கும் பார்த்தா ஒரு ஏன்னா சார் ஒரு கோடி ஐம்பது லட்சம் கூட இல்லை பத்து லட்சத்துக்கே என்னால் இப்போ முடியாது என்ன போய் நீ ஏழரை கோடி கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா முடியும் ஏன்னா அந்த அந்த பர்சனுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ல இருக்கிற பர்சனுக்கு முப்பது வயசு தான் ஆகுது ஸோ இருபத்தஞ்சு வருஷம் இருக்கு இருபத்தஞ்சு வருஷமும் சிஸ்டமேட்டிக்காக எவ்வளவு முடியுமோ இன்வெஸ்ட் பண்ணால் டெஃபனெட்டாக ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இது இஸ் ஆல் இஸ் நாட் லாஸ்ட் அப்படி தான் இருக்கும் மலைப்பா தான் இருக்கும் பட் அதை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ வி கேன் ஃபீ ஹவு மச் டு இன்வெஸ்ட் ஓகே ஸோ இப்போது அந்த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கேல்குலேஷன் வந்து முப்பது வயசுலேருந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரோ ஆகணும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு அந்த ப்ளூ ஆரோக்கிட்ட போகணும் ஸோ முப்பதுலேருந்து என்ன ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சிங்களேன் ஜீரோலேருந்து நான் ஏழரை கோடி தொடணுன்னா இப்போ நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ரெண்டு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எனக்கு இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ட் இன்கம் கொடுக்குற ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸை ரீச் பண்ணுறதுக்கு இன்னிலிருந்து நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரெண்டாவது கேள்வி ஸோ அந்த ரெண்டாவது கேள்வியை நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஹவு மச் டு இன்வெஸ்ட் ஸோ இதான் டு க்ரோ அவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு அண்ட் சிம்பிளான ரூல் வந்து அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்பிளில் தேர்ட்டி பர்சன்ட் அவங்க சேலரியாவது இன்வெஸ்ட் பண்ணணும் தேர்ட்டி பர்சன்ட் அறுபதாயிரம் ரூபாய் எக்ஸ்பென்சஸ் போச்சு முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம் மீதி ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு பஃபர் அதுக்கு எமர்ஜென்சி அதுக்கு இது போயிடும் அண்ட் எது ஏன் நான் அன்ரியலிஸ்டிக்னு சொன்னேன்னா நான் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் அசீவ் பண்ணது லெவன் பர்சன்ட் தட் இஸ் டோட்டல் ரிட்டன் தட் இஸ் நான் எக் ஈக்குட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ டேரெக்ட் ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை பிபிஎஃப்லேயோ இபிஎஃப்லேயோ எங்கே எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் ஆஃப்டர் டேக்ஸ் நான் லெவன் பர்சன்ட் அசீவ் பண்ணியிருக்கேன் வெரி வெரி டிஃபிகல்ட் அஃப்கோர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் எவ்வளோ எக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம் அதெல்லாம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசும்போது வி கேன் டாக் அபவுட் தட் இன் டீடைல் பட் இப் நான் ஏன் அன்ரியலிஸ்டிக்னு சொல்ல வரேன்னா இ இன்னி தேதியில் டென் பர்சன்ட் ரிட்டர்ன் ஃப்ரம் ஈக்குவிட்டி ஆஃப்டர் டேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரீசனபிள் அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அஃப்கோர்ஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஃபுல்லாக ஈக்குவிட்டியாக இருக்காது ஐம்பது பர்சன்ட்டோ அறுபது பர்சன்ட்டோ தான் ஈக்குட்டியாக இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபிக்ஸ்டு இன்கம் காம்போனென்ட் வந்து ஈக்குட்டியோட ரிட்டர்ன் கம்மியாக தான் வரும் ஸோ இந்த மாதிரி லெவன் பர்சன்ட் ஓவரால் போர்ட்ஃபோலியோலேருந்து வர வாய்ப்பே இல்லை பட் நான் டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இந்த அதுக்கே இந்த லட்சணத்தில் இருக்குது அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது வேறு அதுதான் அதுதான் ப்ராப்ளம் ஸோ எங்கே ஈட்டிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால் அப்போது இதான் என்னுடைய வாழ்க்கையா நான் செலவழிக்க முடியாதா கேன் ஐ நாட் என்ஜாய் இப்படிலாம் கேட்பாங்க யூ கேன் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ பேலன்ஸ் இன்னியுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கும் இன்றைக்கே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி தீத்துட்டா அப்புறம் முடிக்கிறதுக்கும் ஆ அது அது ப்ராக்டிக்கல் இல்லைல்ல நாளைக்கே நம்ம வாழணும்ல ஸோ

ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ஐம்பதாயிரம் ரூபா செலவுனா ஐம்பதாயிரம் ரூபா நான் எக்ஸ்பென்சஸ்க்காக ரிட்டையர்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போது என்னுடைய சம்பளம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அதனால தான் சொன்னேன் சம்பளம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து கம்ஃபர்டபுளான அமௌண்ட் இருக்கணும் இல்லைனா முடியாது ஃபண்ட் பண்ணவே முடியாது எழுபத்தஞ்சி பர்சண்ட்கிறது நிறைய பேரெல்லாம் முடியாது நான் எவ்வளோ பேர் ஆள முடியும் தே கேன் கமெண்ட் பட் இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் நார் நான் சொல்கிறது நார்மல் ரிட்டையர்மெண்ட் நார்மல் ரிட்டுங்கிறது ஐம்பத்தஞ்சு வயசு ரிட்டையர்மெண்ட் இதுவே இந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட்லாம் எனக்கு நாற்பதோட போ ஏன்னா நிறைய பேருக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் என்ன ஏன்னு சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல ஜாப் ஸ்ட்ரெஸ் அவங்களால தாங்க முடியாது தேர் நாட் ஏபிள் டு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நான் salary ரிட்டையர் ஆயிட்டு நான் எனக்கு பிடிச்சத பண்றேன் அப்போ அவங்க வந்து தே நீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஓகே இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு நான் எக்ஸ் எனக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் நான் கார்பஸ் நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த த்ரீ இயர்ஸில் என்னோடய ஸ்டார்ட் அப்பை நான் பில்ட் பண்ணி அதுலேருந்து எனக்கு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இன்கம் வரும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன் ஸோ அது அத் அந்த மாதிரியான பிளானிங்லாம் இட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் பட் நான் சேலரிடாக தான் இருக்க போகிறேன் வாழ்க்கை ஃபுல்லாக நான் சேலரிடாக இருக்க போகிறேன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் டெஃபினட்டாக தேவை எனக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவுனா ரூபாய் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு மாதம் மாதம் எடுத்து வைக்கிறது பெட்டர் அஃப்கோர்ஸ் இந்த ஐம்பதாயிரம் ரூபாங்கிறது அந்த சேலரியில் டிடெக்ட் ஆகிற இபிஎஃப் அதெல்லாம் சேர்த்து தான் தனி கிடையாது இபிஎஃப் எல்லாம் அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இபிஎஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இபிஎஃப் எல்லாம் ப்ளஸ் நம்ம போடுற தனியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து இட் ஷுட் மேட்ச் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அட்லீஸ்ட் அப்போ தான் கம்ஃபர்டபுளாக ரிட்டர் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும் இதுக்கு வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சென்ட் இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் போடுறது ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஈக்குட்டி தேவை ஆசட் அலொகேஷன் அட்லீஸ்ட் இப்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ் டைம் இருக்குது எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்குன்னா எனக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ஈக்குவிட்டியில் வேணும் அப்படி இருந்தால்தான் அந்த ரெக்விஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த ரிட்டர்ன் இல்லை இல்லை நான் வந்து இபிஎஃபில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் பிபிஎஃப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அப்போ நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம அந்த போன வீடியோவில் அந்த டி எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி எனக்கு சேஃப் ரிட்டர்ன் வேணும்னா நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அதுவும் ரீசனபிள் ரிஸ்க் அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் அது ஈக்குயிட்டியோட ரிஸ்க்கை பற்றிலாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பேசலாம் ரீஸனபுளாக என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்னா தென் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வென் ரிட்டையர்மெண்ட் இஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அவே ஸோ அந்த நாற்பது வயசு வரைக்கும் ஈவன் அட் ஃபார்ட்டி தெர் இஸ் ஹோப் இப்போ நாற்பது வயசு ஆள் இதை வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஐம்பத்தஞ்சில் நான் ரிட்டையராக போகிறேன்னா ஸ்டில் தே கேன் கண்டின் இஃப் தே கேன் மேனேஜ் டு இன்வெஸ்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன் ஸ்டில் சம் ஹோப் ஸ்டில் மேனேஜ் அந்த தைரியத்தை விடாதரான்னு வடிவேல சொல்கிற மாதிரி விடக்கூடாது அந்த ஹோப் கொஞ்சம் வேணும் அஃப்கோர்ஸ் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ரியலி அட் ஸ்டேக் அந்த இந்த இலக்கு வந்து எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ சீரியஸான ப்ராப்ளம்ங்கிறத நம்ம புரிஞ்சாதான் நான் அந்த பயந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோங்கிறதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன் இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வீடு வாங்கும்போது நான் நிறைய பேர் கிட்டே கேட்பாங்க நான் நிறைய உங்களுடைய முதல் லைன் எழுதிடுவாங்க ஐ ஹவ் பீன் அ லாங் டேர்ம் ஃபாலோயர் ஐ வாண்ட் டு பைய ஹவுஸ் நீ லாங் டேர்ம் ஃபாலோயராக இருந்தால் நான் வாங்குறேன் நான் என்ன சொல்வேன்னு உனக்கு தெரியும் அது சும்மா இல்லை நீ அதை ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி எமோஷனலாக ஆகணும் ஐயோ நான் இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நான் ஒழுங்காக பண்ணலைன்னா டெஃபனட்டாக என்னுடைய பசங்களுக்கு பசங்க மேலே நான் டிபெண்ட் ஆயிடுவேன் அந்த நிலமை எனக்கு வரக்கூடாது சி இது சொல்லக்கூடாது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதான் உண்மை வீட்டில் நடக்கிற உண்மை என்னன்னா ஓகே நம்ம பசங்க வந்து நம்ம பொண்ணோ பையனோ அப்படியே ரொம்ப பாசக்கார பசங்களாக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு வர ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிவிடுவாங்க அது அது என்ன மேஜிக்கோ எனக்கு தெரியாது தேர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தேர் பேரண்ட்ஸ் அப்படியே மாறிடும் ஃபார் த ஒர்ஸ் நல்லதுக்கு மாறினா பரவாயில்ல அதை அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த அண்ணி அப்படியே பாசக்கார அண்ணி அப்படியே அதெல்லாம் நடக்காது ஆக்சுவலி இங்க நான் என்ன நினைக்கிறேன்னா பர்சனல் ஃபினான்ஸ்ல எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முக்கியமோ பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது முக்கியம் இஃப் வி இன்வெஸ்ட் மணி இன் பர்சனல் ஃபினான்ஸ் வி ஷுட் இன்வெஸ்ட் டைம் எனர்ஜி அண்ட் எஃபர்ட்ஸ் இன் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் அது வந்து நிறைய பேர் வந்து கோட்டை விட்டுடுறாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு அப்சர்வேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சி உங்களுடைய பையன் வந்து அம்மா அப்பா நான் வந்து இந்த கோர்ஸ் தான் படிக்க போகிறேன் வாட் எவர் கேர்ள் ஆர் ஹூ நான் இந்த கோர்ஸ் தான் எனக்கு இதில் தான் இந்த ஏரியாவில்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோசிங்க இந்த நிறைய பேர் இதெல்லாம் பண்ணக்கூடாது நீ இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அது ஒரு தான் அதுதான் சேஃப்டி அது கேரண்டி அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய பேர் இருக்காங்க இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அந்த மாதிரி சொல்கிறவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க இன்னிக்கி நான் என்னுடைய சில்ட்ரனோட oda dreams squash பண்ணேனா when they become older mm. they will want to run away from me என்னோட அவங்க இருக்க மாட்டாங்க because நான் அவங்களோட dreams squash பண்ணிட்டேன் அப்போ என்ன நான் அவங்க definitely என்ன பார்த்துக்க மாட்டாங்க financially or oh, சி see ஃபிசிக்கலாக பார்த்துக்கிறதுங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் முடியாமல் போச்சு பீப்பிள் எனக்கு அன்பு பாசம் இருந்தால் கூட ஃபிசிக்கலில் நிறைய பேரால் பார்த்துக்க முடியாது பட் இந்த மாதிரி என்னோட நல்ல ரிலேஷன்ஷிப் நான் மெயின்டைன் பண்ணாமல் இஃப் ஐ ஸ்குவாஷ் மை சில்ட்ரன்ஸ் ட்ரீம்ஸ் இல்லை இதை பண்ணக்கூடாது இப்படி செய்யக்கூடாது எவ்வளோ பேரண்ட்ஸ் ஈவன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கேர்ள்ஸ் ஹேவ் காட் இட் ஒர்ஸ் ஐட்டலிங் நிறைய கல்ச்சர்ஸில் கேர்ள்ஸோட விங்ஸை தான் முதல்ல க்ளிப் பண்ணுவாங்க ஃபேமிலியில் டு டு பாய்ஸ் பாய்ஸ் த த ஹாவ் ஈஸியர் அந்த மாதிரி நான் பண்ணேன்னா ஹவு எக்ஸ்பெக்ட் சில்ட்ரன் அண்ட் டேக் எனக்கு இந்த வயசும் இந்த இளமையும் இந்த ஹெல்த்தும் ஆரோக்கியமும் எனக்கு டெஃபினட்டாக இருக்காது அது கேரண்டீடா இருக்காதுங்கிற ஒரு மெச்சூரிட்டி வேணும் நமக்கு வென் வி டாக் டவுன் டு அவர் சில்ட்ரன் அந்த அது தான் அட்லீஸ்ட் சம் சான்ஸ் அவங்க நம்மளை பார்த்து வாங்க சி இந்த எட்டு கோடியோ பத்து கோடியோ இருந்தால் கூட ஏன் யூ ஹெல்ப் பீப்புள் பீப்புள் வேணும் ஹெல்த் வேணும் கரெக்ட் கரெக்ட் ஸோ அதனால ரிலேஷன்ஷிப்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராடினரிலி இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன விஷயந்தான் இந்த வீட்டுக்கு மாற்று பொண்ணு வரும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சரியில்லைன்னா காலி அவ்வளோதான் அது இப்போ இன்லாஸோட லைஃப் ஆர் ஸ்க்ரூட்

சரி அது என்னுடைய அப்பா கிட்டேருந்து நான் அப்பாவோட லைஃப்லேருந்து நான் கற்றுக்கிட்ட படம் மை ஃபாதர் வென் யூஸ் சிக்ஸ்டி ஹி யூஸ் டு லுக் ஃபார்ட்டி இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட் அவர் பயங்கர ஃபிட்டாக இருப்பார் ஹெல்த்தியாக இருப்பார் ஹீ சடன்லி ஹி காட் கேன்சர் அண்ட் டைட் அவ்வளோதான் இட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் தென் ஐ ரிய ரியலைஸ் சரிடா ராஜா இதான் எல்லாருக்கும் நிலம ஏதோ இருப்போம் ஒரு நாள் டெஃபினட்டாக இந்த சரிவு வந்து எல்லாருக்கும் வரும் எவ்வளோ சில பேருக்கு ஸ்டீப்பாக வரும் இன்ஸ்டண்ட்டாக வரும் அதுதான் நம்மள ग्रेजुஆலா வரும். ஐயோ தட் இஸ் ஈவன் வார்ஸ்ட். யா யா அந்த ஒரு தட் மேச்சூரிட்டி இஸ் நெசஸரி தட் எமோஷனல் மேச்சூரிட்டி இல்லனா அந்த ரிட்டையர்மென்ட் பிளானிங் சக்சஸ்ஃபுல்லாவே இருக்காது. ஓகே. சோ ஐ திங்க் நம்ம எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். சைட்ஸ் முடிந்துச்சு. யா இட்ஸ் ஓவர். யா இட்ஸ் ஓவர். யா. சோ இப்போ ஐ திங்க் லாஜிக்கலி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பேசலான்னு எனக்கு தோணுறதுன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனை பற்றி பேசும்போது வெறும் சேஃபான ஸ்கீம்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணால் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ நம்மளால் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற இந்த இன்கம் வர்சஸ் எக்ஸ்பென்ஸ் கேப்பை வந்து நம்ம கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து எக்விட்டிலையோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் எபிசோடில் பேசலான்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு இருக்க வியூர்ஸ் இருக்கிற லிஸ்னர்ஸ் உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கோம் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் டைப் பண்ணலாம் ஒரு எபிசோடில் பட்டு வில் ஆன்சர் யோர் கொஸ்டின்ஸ் தேங்க்யூ சோ மச் சி யூ நெக்ஸ்ட் வீக் பை பை